அன்பார்ந்த வீத்திரி குடும்ப உறுப்பினர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வணக்கம். அன்பு நண்பர்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோங்க. ஸோ உங்களை ஒரு முறைக்கு இரு முறை கண்டிப்பாக கேளுங்க. நான் என்ன சொல்கிறேனோ அதன்படி நடந்தீங்கன்னா உங்களுக்கு அற்புதமான ஒரு பெனிஃபிட் வாங்கக்கூடிய ஒரு சூழல்கள் உருவாகும். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து எல்லாருமே செய்ய வேண்டிய ஒரு அடிப்படையான செயல் என்ன அப்படின்னா, புதுசாக சேர்ந்தவங்க உட்பட ஆல்ரெடி நம்ம கம்பெனியில் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய பெரும்பாலான நபர்கள் பாஸ்வேர்டை இன்னும் சேஞ்ச் பண்ணாமல் வச்சுருக்கீங்க. பாஸ்வேர்டுங்கிறது ஒரு ப்ரைவசியான விஷயம், அதாவது உங்கள் வீட்டுக்கான கீ மாதிரி, அதாவது அந்த வீட்டோட சாவி மாதிரி. ஸோ அப்போ வீட்டோட சாவிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியம், அந்த மாதிரி இந்த வீத்ரியோடைய பெனிஃபிட் வாங்கக்கூடிய அந்த என்ட்ரன்ஸ் உங்கள் யூசர் நேம்க்கு நீங்கள் போடக்கூடிய பாஸ்வேர்டு. ஸோ அந்த பாஸ்வேர்டு வந்து ப்ரைவசியாக இருக்கணும். அதை வந்து நீங்கள் இன்னொரு நபருக்கு தெரிகிற மாதிரி வைக்காதீங்க. உங்கள் அப்லைனு கூட தெரியக்கூடாது, உங்கள் டவுன்லைனு தெரியக்கூடாது, யாருக்குமே தெரியக்கூடாது. இமீடியட்டாக இந்த வீடியோ பார்த்து முடித்த உடனே இமீடியட்டாக எல்லாருமே பாஸ்வேர்டை மாற்றுங்க. கிட்டத்தட்ட லாக்டவுன் டயத்தில் இந்த பாஸ்வேர்டை மாற்றுங்கன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 100 முறை சொல்லியும் கூட நிறைய நபர்கள் மாற்றாமல் இருந்ததுனால மட்டும்தான் நம்ம ரீசெட் பண்ணி கொடுத்து எல்லாரையுமே மாற்ற சொன்னோம். ஸோ அப்படி சொல்லியுமே கொஞ்சம் பேர் மாற்றாமல் இருக்கிறீங்க. ஏன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு 2-3 நாளைக்கு முன்னால் வந்து எங்களுக்கு வந்த பின் வந்து எங்களுக்கு காணாமல் போயிடுது அப்படின்லாம் சொல்லிட்டு ஒரு சில கம்ப்ளைண்ட் வந்துச்சு. ஸோ அப்போ நம்ம என்னென்னு சர்வே பண்ணி பார்த்தா எங்கேயுமே காணாமல் போகலை. இவர் வச்சுருக்க பாஸ்வேர்டு எல்லாருக்கும் தெரியுது. அப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, யாரோ ஒருத்தர் ஓப்பன் பண்ணி யாரோ ஒருத்தருக்கு பின்னை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த ஐடியை போட்டுறாரு. ஸோ இதை கண்டுபிடிச்சி நிறுவனம் வந்து அதை சார்ந்து ஒரு விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்குது. பட் விசாரணை பண்ணாலும் இது நிறுவனத்துடைய பொறுப்பு அல்ல. ஏன்னா வந்து நீங்கள் பாஸ்வேர்டை பத்திரமா வச்சுருந்தீங்கன்னா அல்லது ப்ரைவசியாக வச்சுருந்தீங்கன்னா இந்த மாதிரியான செயல்கள் நடக்குமா? ஸோ பலவிதமான நன்மைகளோடு தொடர்புடையது பாஸ்வேர்டை பத்திரப்படுத்தி வைக்கிறது. அதனால் இமீடியட்டாக இந்த வீடியோ பார்த்து முடித்த உடனே நீங்கள் சேஞ்ச் பாஸ்வேர்டில் போய் யாருக்குமே தெரியாத ஒரு ப்ரைவசியான பாஸ்வேர்டை கிரியேட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக அது உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி கிரியேட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து யாருக்குமே தெரியாத மாதிரி டஃப்பாக கிரியேட் பண்ணுறேன்னு உங்களுக்கு தெரியாத மாதிரி கிரியேட் பண்ணிடாதீங்க. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி உங்களுடைய அந்த ஒரு பாஸ்வேர்டை வந்து ப்ரைவசியாக கிரியேட் பண்ணுறத முதல் விஷயமாக பண்ணிக்கோங்க. அடுத்து இப்போ நம்ம லக்கி ட்ரா நடத்த போகிறோம். நெக்ஸ்ட் மந்த் வந்து 17-18 நம்ம பிரம்மாண்டமாக நடத்த போகிறோம். 2 நாள், ஏன்னா பெரிய ப்ரைஸ் இருக்கிறதுனால, 180 prizes இருக்கிறதுனால பெரிய லக்கி ட்ராவாக நடத்த போகிறோம். ஸோ 17-18 ஆகிய தேதி லக்கி ட்ரா நடத்த போகிறோம். ஸோ அந்த லக்கி ட்ராவில் பரிசு வாங்கக்கூடிய நபர்கள் யாருன்னு நிச்சயமாக எனக்கும் தெரியாது. அதில் நீங்கள் யாராவனாலும் இருக்கலாம், வீடியோ பார்க்குறதுல யாருக்கு வேணாலும் அந்த ப்ரைஸஸ் விழலாம். ஸோ ப்ரைஸ் விழுந்த உடனே நம்ம எப்படி கொடுக்கறதுன்னு ஒரு விஷயம் வரும்பொழுது உங்களை யாருன்னு நாங்கள் எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா, உங்களுடைய ப்ரொஃபைல் இமேஜ் வச்சு தான் கண்டுபிடிப்போம். ஸோ இப்போ புதுசாக சேர்ந்திருக்க அத்தனை பேரும் ஆல்ரெடி ப்ரொஃபைல் இமேஜ் பண்ணாதவங்களும் சேர்ந்து இமீடியட்டாக உங்களுடைய தெளிவான ஃபோட்டோவை அந்த உங்களுடைய அந்த ஆப்பில் அந்த உங்களுடைய ப்ரொஃபைல் இமேஜில் அப்லோட் பண்ணிடுங்க. ஸோ உங்கள் ப்ரொஃபைல் இமேஜை அப்லோட் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். நாளைக்கு ப்ரைஸ் விழுந்த பின்னால் நீங்கள் ப்ரொஃபைல் இமேஜ் அப்லோட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ரைஸை கொடுக்கறதுல நிறுவனத்துக்கு ஒரு தடை, அதாவது ஒரு தடங்கள் ஏற்பட்டு உங்களுக்கு கிடைக்காம போக வாய்ப்பு இருக்குது. பரிசு விழுந்தும் கூட கிடைக்காம போக வாய்ப்பு இருக்குது. அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, ப்ரொஃபைல் இமேஜை அப்லோட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை எல்லாரும் மறக்காமல் பண்ணிடுங்க. ஸோ அடுத்து ஒரு கூடுதலான ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, நான் வந்து ஒரு 2 நாட்களுக்கு முன்னால் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். என்ன அப்படின்னா, இன்றைக்கி வெல்கம் பிளான் ஒரு பிளான் சூப்பராக போயிட்டுருக்குது. ஸோ இதில் பழைய நபர்கள் ஸ்டார் ப்ரீமியம், சூப்பர் ப்ரீமியம், சூப்பர் சேலரி அச்சீவர்ஸ், குரோர்பதி பிளானில் வந்தவங்கெல்லாம் வந்து தேவைன்னா வந்து என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா, வந்து அது உங்களை வந்து டாப் அப் பண்ணி வச்சுக்கோங்க. இது எதற்கு பயன்படும் அப்படின்னா, உங்கள் டீமில் அன்லிமிட்டட் வித்தில் 12 level டெப்த்தில் ஒரு வேலட் இன்கம் கிடைக்கும். இந்த கான்செப்ட் மூலமாக, அதாவது ஃபர்ஸ்ட் லெவலுக்கு 5 ரூபா, செகண்ட் லெவல்லேருந்து 12 level வரைக்கும் 2-2 ரூபா, எங்கே ஐடி விழுந்தாலும் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் அது ஒரு ப்ரொமோஷன் போனஸ் மூலமாக ஒரு 33,33,333 ரூபா ப்ளஸ் வந்து ஒரு BMW கார் இதெல்லாம் இருக்குது. இந்த பெனிஃபிட்டை வாங்கணும்னா மட்டும் நீங்கள் கண்டிப்பாக அந்த பிளானுக்கு வந்து அப்கிரேட் ஆகிருக்கணும். ஸோ நீங்கள் அப்கிரேட் ஆகாமல் உங்கள் டவுன்லைன் அப்கிரேட் ஆகி அது மூலமாக கமிஷன் வந்துகிட்டு இருக்கும்பொழுது நீங்களும் அப்கிரேட் ஆகாமல் இருந்து எப்போவாவது ஆகிக்கலாம்னு நினச்சிங்கன்னா, ஸோ நீங்கள் எப்போ ஆகுறீங்களோ அப்போ ப்ரீவியஸாக உங்கள் டவுன்லேருந்து ஆனவங்க மூலமாக கிடச்ச வருமானம் வாஷ் அவுட் ஆகி திரும்ப வந்து முதல்லருந்து மறுபடியும் கிடைக்க ஆரம்பிக்கும். இதுதான் கான்செப்டே தவிர நிறுவனம் எதையும் வாஷ் அவுட் பண்ணலை, வேலெட் எந்த பணத்தையும் எடுக்கலை. நீங்கள் வந்து என்னென்னா ப்ராப்பர் என்ன, நீங்கள் ஃபஸ்ட்டு ஆகிருக்கணும், உங்கள் டவுன்லைன் அடுத்து ஆக சொல்லியிருக்கணும். அதுக்கு பேர் தான் நெட்ஒர்க் மார்க்கெட்டிங். உங்கள் டவுன்லைன் ஆன பின்னால் நீங்கள் ஆகாமல் இருந்தீங்கன்னா அவர் மூலமாக வருமானம் எப்படி கிடைக்கும்? ஸோ அவருடைய அந்த வேலட் இன்கம் வந்து உங்களுக்கு கிடைப்பதில் ஒரு தகுதியின்மை ஏற்பட்டக்கூடாதுன்னு தான் உங்கள் எல்லாரையுமே டாப் அப் பண்ண சொன்னேன். 15ஆம் தேதி வரை டைம் கொடுத்தேன். இன்றைக்கி கிட்டத்தட்ட இன்னும் 3 நாள் தான் டைம் இருக்குது. அதனால் வந்து நீங்கள் எல்லாருமே உங்களுக்கு இந்த நெட்ஒர்க் மார்க்கெட்டிங்கில் இன்றைக்கி வெல்கம் பிளான் மூலமாக தான் ஒரு புரட்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம்.
அதுல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சி நடக்கும்னு நீங்க வந்து கண்டிப்பா ஆய்வு செஞ்சிருந்தீங்க அப்படின்னா இமீடியட்டா டாப் அப் பண்ணிக்கோங்க எல்லா நபர்களும். ஸ்டார் பிரீமியம், சூப்பர் பிரீமியம், குரோர்பதி, சூப்பர் சேலரி அச்சவர் எல்லாரும் டாப் அப் பண்ணிக்கோங்க. ஸோ டாப் அப் பண்றது கட்டாயம் இல்லைங்கிறது ஒரு பக்கம் இருக்குது. ஆனா நீங்க பண்ணினீங்கன்னா உங்களுக்கு எப்ப வேணாலும் அதோட, அதாவது இப்போ டீமே இல்லாட்டி கூட நாளைக்கு லிபரலுக்காக ஒரு ஐடி கொடுத்து அந்த ஐடி ஃபாஸ்டா மூவ் ஆரம்பிச்சிட்டாருன்னா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய இன்கம் கிடைக்கும். ஸோ அந்த இன்கம் கிடைக்கிற அந்த சூழலை நீங்க என்ன செஞ்சிடாதீங்க அப்படின்னா மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ டாப் அப் பண்ணிக்கோங்க. இதைத்தான் நான் சொன்னேன் தவிர ஒரு சில பேர் எப்படி புரிஞ்சுட்டாங்கன்னா எந்த அமௌண்ட்டுமே கிடைக்காதுன்னு நினைச்சிட்டாங்க. கிடையாது, உங்கள் லீடர்ஸ் சில பேர் வந்து அதை மிஸ்யூஸ் பண்ணுறதாகவும் கேள்விப்பட்டேன். ஏன்னா நீ வெல்கம் லாட்ல அப்கிரேட் பண்ணல அப்படின்னா உனக்கு நிறுவனத்துக்கு எந்த பெனிஃபிட் கிடைக்காதுன்னு சொல்றதா கேள்விப்பட்டேன். அப்படிலாம் கிடையாது. வேறு எந்த பெனிஃபிட்டுக்கும் இந்த அப்கிரேட் அந்த டாப் அப்புக்கும் சம்மந்தம் கிடையாது. இந்த டாப் அப்புக்கும் இந்த வெல்கம் பிளான் வேலெட்டுக்கும் தான் சம்மந்தம். ஆனால் வெல்கம் பிளான் வேலெட்டுங்கிறது பெரிய வேலெட்டு, சாதாரண வேலெட் இல்லை. காரணம் என்னன்னா இனிமேல் நம்ம நிறுவனத்துக்குள்ள யார் உள்ள வந்தாலும் வெல்கம் பிளான்ல வந்து தான் வேற பிளான் போக முடியுங்கிறதுனால வெல்கம் பிளானோட இன்கம் வந்து தவிர்க்க முடியாத ஒரு இன்கமா உங்களுக்கு வந்து சேரும். அதனால அந்த இன்கமை நீங்க அனுபவிக்கணும்னா எல்லாரும் வெல்கம் பிளான் டாப் அப் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஷார்ட் டைம் தான் இருக்குது, ஆனா ஜஸ்ட் 99 ரூபீஸ் டாப் அப் தான். இன்னைக்கு ஒரு டிஃபன் செலவோட கம்மியான டாப் அப் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா எதிர்காலத்தில் ஒரு மிகப்பெரிய இன்கம் வந்து உங்களுக்கு கிடைக்கிற சூழல் உருவாகும். ஸோ அதனால இந்த இன்ஃபர்மேஷனையும் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு இந்த பழைய நபர்கள் ஸ்டார் பிரீமியம், சூப்பர் பிரீமியம், குரோர்பதி, சூப்பர் சேலரி அச்சீவ்ஸ் பிளான் இருக்கு எல்லாருமே டாப் அப் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம நிறுவனம் எதை செய்தாலும் தூய்மையாக செய்யும், அதை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக, அதாவது நான் என்ன சொல்கிறேனோ அதன்படி கேளுங்க. லீடர்ஸ் சில சமயங்களில் வந்து நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கை கெடுத்தது சம் லீடர்ஸ் தான். அவங்க சில சமயங்கள் வந்து தொழிலுக்காக சில மிகைப்புத்தன்மையான வார்த்தைகளை சொல்கிறாங்க. ஸோ அதை தடுக்கணும்னு நான் பலமுறை போராடிருக்கேன். இருந்தாலும் சில லீடர்களை திருத்த முடியல. அதனால் நான் சொன்ன இன்ஃபர்மேஷனை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு எல்லாரும் மிகச்சரியாக டாப் அப் பண்ணி எதிர்கால பலன்களை அனுபவிக்க தயாராகணும்னு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.